ஃபஸ்ட்டு விளையாடி கொண்டு வந்து கூட இங்கே சனம் நஞ்சு அவங்க விளையாடும் சிவான தான் க்ரௌண்ட் போட்டுனா இங்கே புனிதம் அந்த க்ரௌண்ட் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி 100 பேர் இல்லை பெரிய டீம் வரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் டென்னிஸை. கிராமத்து சாதாரண 10 வயது 13 பிள்ளைகள் வந்து 18 பிள்ளைகள் மேற்கொண்டு வாங்க அதை காணல. அதான் சொல்றேன் எங்களை இதை பிரச்சனை வந்த ஸ்கூல்கள் கொஞ்சம் ரெண்டாயிரம் பேர் வாழ்ற ஊர்லடா பின்னே 20 பிள்ளைகள் வந்து விளையாடாட்டி அது பெரிய தானே என்ன டெவலப்மெண்ட் கொடியலுக்கு வெறிப்பு போகணும். இப்போ அவன் சொல்கிறான் நாங்கள் எங்கள்ட்ட காட் போடுறது சொப்பில் விளையாடுறோம் போல் அடிச்சா பக்கத்து விட்டு சண்டை விதானே அதுக்கெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் கழிவு இதுக்கு இந்த அந்த இதுக்கு அந்த பிரச்சனை வராது. நல்ல கொடுத்துருக்கீங்க முதல் அந்த லெவலுக்கு ஒரு அளவு ஒரு போர்ஷனை முடிப்போம். நாட்டிலே கொய்த்தொட்டு அதிகரித்து ஒரு நிலைமை ஒரு அளவு கட்டுக்கோப்புக்காக வந்து கொடுக்குற பொழுதும் தேசிய அளவிலான வேலைத்திட்டத்திலே மைதானங்களை புனர்வைக்கிற வேலைத்திட்டம் விசேடமாக மண்டல அளவில் இருக்கிற 3 தொகுதிகளிலும் 3 மைதானங்களை ஆரம்ப கட்டமாக 50 லட்சம் ரூபாய் வேலைத்திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதுக்கான முன்னேற்பாடுகளை பார்ப்பதற்காக நான் இங்கே வந்தேன். பிரதேசத்தில் இருக்கிற இளைஞர் யுவதிகளுக்கு விளையாடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய நோக்கத்தை செய்து கொடுப்பது எங்களுடைய எதிர்பார்ப்பும். அந்த அடிப்படையில் கௌரவ அமைச்சர் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய அமைச்சிலிருந்து மண்டல மாவட்டத்துக்கு 15 மில்லியன் ரூபாய் நிதிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பற்றப்புகள் கொண்டும் மட்டக்களப்பிலே வேலூர் மைதானமும் கல்குடா தொகுதியிலே பாலச்சேரியில் ஒரு மைதானமும் நாங்கள் தெரிவித்திருக்கோம். உங்களுக்கு தெரியும்னா இன்றைக்கு இலங்கையில் பேசுபொருள் அறிக்கிற அந்த மலை சிறுமியின் மரணம் இது சொன்னால் பல பிரச்சனை உருவாகி கொண்டிருக்குது. மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியில் இந்த மரணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? அது மிக சோகமான ஒரு சம்பவம். அதிலும் ஒரு மலையக யுவதி 16 வயது 18 வயது தாண்டாத ஒரு சிறுமியை வீட்டு வேலைக்கு அமைத்திருப்பது உண்மையிலே கவலையான விஷயம். அதிலும் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்தை இயற்றுகின்ற மக்களுக்கு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வீட்டிலே நடந்திருப்பதும் அவர் வீட்டுக்குள்ளே சிறுமி வேலைக்கு அமர்த்தப்பட்டிருப்பது என்பது கவலையாக இருக்கிற விஷயம். அது இந்த நாட்டிலே பேசும் பொருளாக இருக்கிறது. இது ஏனைய அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய விழிப்புடலை செய்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இப்பொழுது சமூக மட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த எழுச்சி நிச்சயமாக சட்ட ரீதியான மாற்றங்களையும் அதுபோல் நடந்திருக்கிற இந்த அநீதிக்கு நிச்சயமாக நீதியும் கிடைக்கும் என்று நல்ல உறுதியாக்கணும்.